வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. தேர்தல் யுத்தம் 2019 எதிர்க்கும் கட்சிக்கு உங்களை வரவேற்பதில். நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. வேட்பாளர்கள் தங்களுடைய தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள். பல்வேறு தொகுதிகளில் நேரடி போட்டி ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகள் பல்முனை போட்டியில் போட்டியிட்டாலும் ஒரு சில தொகுதிகளில் இருக்கக்கூடிய நேரடி போட்டி என்பது களத்தை இன்னும் அனலாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி திருநெல்வேலி மக்களவை தொகுதி. திருநெல்வேலி மக்களவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின்னர் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு நேரடி போட்டி இந்த மக்களவை தேர்தலில் உருவாகி இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் அதிமுகவிலிருந்து போட்டியிடக்கூடிய மக்களவை தொகுதியினுடைய வேட்பாளர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும், அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய திரு ஞான திரவியம் அவர்களும் தற்போது நம்மிடையே இணைகிறார்கள். இருவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2 தொகுதிகளிலையும் திமுக அதிமுகவுக்கான ஒரு நேரடி போட்டி உருவாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய அளவிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான தமிழக அளவிலான கூட்டணி, அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்று ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக தங்களை தாங்கள் முன்னிறுத்திக் கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையில நான் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களிடமிருந்து முதல்ல ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கான பலம் என்பது சட்டமன்ற உறுப்பினராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடிய நீங்கள், இந்த தேர்தலில் உங்களுடைய பலம் என்று நீங்கள் மக்களிடம் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன முன்வைக்கலாம் திரு மனோஜ் பாண்டியன்? என்னுடைய பலம் என்று எடுத்துக்கொண்டால், முதலில் நாங்கள் அமைத்திருக்கும் மெகா கூட்டணி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய உழைப்பு, கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களுடைய உழைப்பு எங்களுக்கு மிகப்பெரிய பலம். அதை போலவே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் சரி, இந்த பகுதி மக்களுக்கு நான் செய்திருக்கின்ற சேவை எனக்கு ஒரு அடிப்படை பலம். அதையும் தாண்டி என்னுடைய தந்தை பிஎச் பாண்டியன் அவர்கள் இந்த மாவட்ட மக்களுக்கே செய்திருக்கின்ற நல்ல பல நலத்திட்டங்கள் இன்றைக்கும் மக்களால் பேசப்பட்டு இது ஒரு அடித்தளமாக எனக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே கூட்டணி பலம், தொண்டர்கள் பலம், கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் பலம், என்னுடைய சேவை, என்னுடைய தந்தையினுடைய சேவை, என்னுடைய தாயார் மனோன்மணியம் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலராக இருந்து அவர்கள் செய்த சேவை, இப்படி மக்களுக்காகவே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றதால் மக்கள் அதை மிகப்பெரிய அளவில் பேசுகின்றார்கள். மிகப்பெரிய அளவில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். நான் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு நான் நன்மை செய்வேன் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். திரு மனோஜ் பாண்டியன், மெகா கூட்டணி என்பதுதான் உங்களுடைய பலம் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க. அதிமுக அரசினுடைய தமிழகத்தில் செய்திருக்கக்கூடிய ஒரு 8 ஆண்டு கால சாதனைகளை முன்வைத்து மனோஜ் பாண்டியன் பிரச்சாரம் செய்வாரா, அல்லது மத்திய பாரதிய ஜனதா அரசினுடைய சாதனைகளை மேற்கொண்டு பிரச்சாரம் செய்வாரா? ஒரு கடுமையான அதிருப்தி பாரதிய ஜனதா மீது மக்கள் மத்தியில் நிலவுவதாக சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய பிரச்சாரம் எந்த சாதனையை முன்வைத்ததாக இருக்கும்? மெகா கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் அதில் அதிமுக தலைமையிலான கட்சிகள் தான் இங்கே தமிழகத்தில் போட்டியிடுகின்றது. புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இன்றைய தினம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் அவர்களும், தமிழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில் இன்று நடைபெற்றிருக்கின்ற நல்ல பல திட்டங்களையும் மக்களிடம் நாம் எடுத்து கூறி கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு பொங்கலுக்கு ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்ததையும் மக்கள் பெரிதளவில் பேசுகின்றார்கள், வரவேற்கின்றார்கள். அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செய்திருக்கின்ற அனைத்து சாதனைகளும் இன்று மக்கள் மனதில் இருக்கின்ற காரணத்தினால் செல்லும் இடமெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம், இரட்டை இலை சின்னத்தை மக்கள் காட்டி எங்களுக்கு ஆதரவினை தெரிவிக்கின்றார்கள். இங்கே தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்பது மக்களுக்காகவே இருக்கின்ற ஒரு இயக்கம் என்ற அடிப்படையில் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. அந்த திட்டங்கள் இன்றும் மக்களால் பேசப்படுகின்றது. மக்கள் அதை பெற்று அந்த திட்டத்தின் வாயிலாக நன்மைகளை உணர்ந்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் இயக்கம் என்ற அடிப்படையில் மக்கள் மனதில்
பதிய வைத்திருக்கின்றது. இல்லை, நீங்கள் ரொம்ப கவனமாக அதிமுகவருடைய சாதனைகளை பற்றி மட்டும் சொல்கிறீங்க, அதிமுக மக்கள் மனதில் நிற்கிறது அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறீங்க. என்னுடைய கேள்வி பாரதிய ஜனதாவையும் உள்ளடக்கியது தான். மத்திய ஆளும் கட்சியான பாரதிய ஜனதாவினுடைய சாதனைகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை, பாரதிய ஜனதா முன்வைக்கக்கூடிய விஷயங்களை ஒரு கூட்டணி கட்சியாக நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வீர்களா, அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதான்னு கேட்குறேன். நான் ஏற்கனவே மக்களிடம் தெரிவித்திருக்கின்றேன், இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இந்த தேசத்திற்கு ஒரு வலிமை மிக்க பாரத பிரதமர் தேவை, அந்நிய சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தையும் நாங்கள் இங்கே மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். திரு மனோஜ் பாண்டே, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது திமுகவினுடைய வேட்பாளர் திரு ஞான திரவியம் அவர்களிடம் பேசலாம். திரு ஞான திரவியம், உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உங்களுக்கான ஒரு முதல் தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒன்றிய கவுன்சிலருக்கான பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள், அதே மாதிரி ஒன்றிய சேர்மன் அந்த மாதிரியான பதவிகளில் வகித்திருக்கிறீர்கள். ஆனால் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் என்கிற வருகிற போது இதுதான் உங்களுக்கு கன்னித் தேர்தலாக இருக்கிறது. பல்வேறு அதிருப்திகள் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்காக கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை முதல்ல எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில்? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் மகா கூட்டணியோடு நெல்லை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறேன். நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக 18 வயதிலே கிளைக்கழக செயலாளராக, 16 காலம் ஒன்றிய செயலாளராக, 5 காலம் ஒன்றிய சேர்மனாக, 5 காலம் ஒன்றிய உறுப்பினராக, 4 காலம் மாவட்ட இளைஞரணி துணை வேட்பாளராக, இப்பொழுது மாவட்ட பொருளாளராக உயர்ந்து தலைவர் தளபதி அவர்கள் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து இந்த கழகத்திற்கு பணியாற்ற வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் தலைவர் தளபதி அவர்கள் எனக்கு இந்த பாராளுமன்ற தொகுதியை வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள். அதுபோல திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் மிக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக தமிழகத்திலே இன்று உருவாகி கொண்டிருக்கின்றது. காரணம், ஆளும் கட்சி 8 காலமாக இந்த தமிழகத்திலே எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் செய்யவில்லை. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. காரணம், 8 காலம் தமிழகத்திலே எந்த ஒரு வளர்ச்சி பாதையும் கிடையாது. 3 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை, மக்களின் அடிப்படை தேவை கூட நடக்கவில்லை. அதனால் எனது வெற்றிக்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. திரு ஞானதிரவியம், இது இந்த மாதிரியான காரணங்கள்லாம் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், திரு மனோஜ் பாண்டியன் உங்களுக்கு ஒரு நேரடி போட்டி அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 20 காலம் கழித்து திமுக அதிமுகவுக்கான ஒரு நேரடி போட்டி தற்போது திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியினுடைய களத்தில் உருவாகி இருக்கிறது. திரு மனோஜ் பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்லிமெண்டேரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார், ஒரு வழக்கறிஞர், ஒரு கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவில் ஒரு அமைப்பு செயலாளர் பொறுப்பு என பல்வேறு பொறுப்புகளை வகித்த ஒருவராக இருக்கிறார். இது ஒப்பீட்டு அளவில் தான் நான் கேட்குறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு பலம் அப்படின்னா, இது திரு ஞான திரவியம் அவர்களுக்கான பலவீனம்னு இதை நம்ம பார்க்கலாமா? அப்படி பலவீனமா என்று பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை. காரணம் என்னவென்றால், இந்த தொகுதியானது இதற்கு முன்னால் 5 காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுக உறுப்பினர் இந்த தொகுதிக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் செய்யவில்லை, தொகுதி பக்கமே அவர் தலைகாட்டவே இல்லை. அது ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளது. அதுபோல மக்களின் அடிப்படை தேவைகளை செய்தது தலைவர் கலைஞர் ஆட்சியிலே தான். கங்கை கொண்டான் தொழில்நுட்ப பூங்கா, அதுபோல முரசொலி மாறன் அவர்கள் கலைஞர் ஆட்சியில் முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தபோது நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம், 2009 கலைஞர் ஆட்சியில்தான் நம்பியாறு கருமேனியாறு என்ற தாமிரபரணி நதிநீர் இணைப்பு திட்டத்தை சுமார் 369 கோடி செலவில் தலைவர் கலைஞர் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டமானது 8 எந்த ஒரு முன்னேற்ற பாதையும் செல்லவில்லை. அது மக்களிடத்திலே பெரும் கொந்தளிப்பாக உள்ளது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமான சக்தியாக அமைந்துள்ளது. தொடர்ந்து பேசலாம் திரு ஞான திரவியம். திரு மனோஜ் பாண்டே, நான் உங்களிடம் வர, ஞான திரவியம் பேசும்போது குறிப்பிட்டாரு, இதுவரைக்குமாக அதிமுக அரசு நேரடியாக செய்தது என்பதோ
ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக பிரபாகரன் அவர்கள் தொகுதியில் இதுவரைக்கும் மேற்கொண்ட திட்டங்கள் என்பதோ பெரிய அளவில் இல்லை. இது இன்னொரு கேள்வியாகவும் எழுகிறது. ஒரு சிட்டிங் எம்பிக்கு மீண்டுமாக வாய்ப்பு கொடுக்காதது என்பதே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அப்படின்னு பார்க்கலாமா? இது தற்போது மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய சூழலை உணர்ந்து அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையில் நான் கழகத்திற்காக 1993 இன்று வரை கிட்டத்தட்ட 26 உழைத்திருக்கின்றேன். வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில இணைச் செயலாளராக 1999 நான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டேன். பின்பு வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக, பின்பு சட்டமன்ற உறுப்பினராக 2வது முறையும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து சொற்ப வாக்கில் நான் வாய்ப்பை இழந்தேன். 3வது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர். இன்று கழகம் என்னை இங்கே நிறுத்தியதற்கு காரணம் இந்த திருநெல்வேலி மக்களுக்கு அவர்களுக்கு என்னுடைய சேவை தேவை என்ற அடிப்படையில் நிறுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே போட்டி என்பது நான் வேட்பாளர், எனக்கு வாக்களிக்கின்றார்களா, நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்திற்கு வாக்களிக்கின்றார்களா, அல்லது அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கின்றார்களா என்பதுதான் இதற்கான அந்த சாராம்சம். அவர்கள் கடந்த கால எம்பியினுடைய செயல்பாடோ அல்லது இப்பொழுது இருக்கின்ற எந்த சூழ்நிலையும் அதை மாறுபடுத்துவதற்கு வாய்ப்பில்லை. இல்ல, திரு மனோஜ் பாண்டியன் நம்ம புறந்தள்ளி பார்க்க முடியாது. இல்ல, கடந்த காலம் ஒரு 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அந்த தொகுதிக்கு செய்திருக்கக்கூடிய மேம்பாட்டு திட்டங்கள் என்ன, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அவர் மக்களுக்காக மக்களை தொகுதியில் வந்து சந்தித்திருக்கிறாரா, அவருடைய பணிக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பெண் அடிப்படையில் தானே அடுத்து அதே கட்சியின் சார்பில் நிறுத்தப்படக்கூடிய ஒரு பிரதிநிதியை நம்ம தேர்ந்தெடுக்கிறதா வேண்டாமா அப்படின்னு மக்கள் முடிவுக்கு வர முடியும். அதாவது அவரால் முடிந்த அளவிற்கு இந்த தொகுதிக்கு செய்திருக்கின்றார். அவருக்கு தான் மீண்டும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பது அதற்கு எந்த விதியும் இல்லை. யாருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது தலைமை. தலைமை என்னை நிறுத்தியிருக்கின்றது. அதனால் அவர் செய்யவில்லை என்று அதை பொருள் கொள்ள முடியாது. அவரும் அவரால் முடிந்த அளவுக்கு தான் செயல்படுத்தினார், திட்டங்களை செயல்படுத்தினார். ஆகவே தலைமை என்னை நிறுத்தியிருக்கிறது. அவரும் அவர் செய்த பணிகளை சொல்லி எனக்காக இப்போது வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து பேசலாம் திரு ஞானதேவியும். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் கட்சிக்கோ ஆட்சிக்கோ எந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு மனநிலையும் களத்தில் என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிறாரு திரு மனோஜ் பாண்டியன். திமுக மிக பிரதானமாக முன்வைக்கக்கூடிய தேர்தல் பரப்புரை என்பதே அதை முன்னிறுத்தித்தான் இருக்கிறது. திமுகவைத்தான் நேரடியான எதிரியாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னும் மனோஜ் பாண்டியன் குறிப்பிடுறார். எப்படி பார்க்கிறீங்க? அதான், அதிமுக அரசாங்கமானது 8 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு நலத்திட்டமும் நடைபெற்று என்று மக்களிடத்திலே போனால் அவர்கள் எதையும் சொல்லி வாக்குகள் கேட்க முடியாது. 3 ஆண்டுகளாக மக்களுக்கு அடிப்படை தேவையான உள்ளாட்சி தேர்தலை கூட அவர்களால் நடத்த முடியவில்லை. உள்ளாட்சி தேர்தல் நடந்தால்தான் கிராமப்புறங்கள் முன்னுக்கு வளர முடியும். குடிதண்ணீர், ரோடு வசதி, அதுபோல் மின்விளக்கு வசதிகள் போன்றவற்றையெல்லாம் மக்கள் அடிப்படை தேவைகள் செய்யக்கூட தமிழ்நாட்டிலே இப்போது ஆள் இல்லை. அது மக்கள் மத்தியிலே வெறும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் அதிமுக ஆளும் அதிமுக அரசுக்கும் மத்தியிலே ஒரு மதவெறி பிடித்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு தமிழகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் எனக்கு வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். களத்தில் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு தான் அதை மனோஜ் பாண்டியனும் ஒப்புக்கொள்கிறார். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டி அப்படிங்கிறத அமமுக களத்தில் இருக்கிறது. வேட்பாளர்கள் எல்லாம் பலமான வேட்பாளர்கள்னு அந்த தரப்பு சொல்கிறது. கள யதார்த்தம் என்னவாக இருக்கிறது? அமமுக உங்களுக்கான போட்டியாக களத்தில் இருக்கிறதா, எப்படி பார்க்குறீங்க? அமமுக பொறுத்தவரை எனக்கு போட்டியாக இருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்களும் மிக கடுமையாக களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அதிமுகவுக்கும் எனக்கும் தான் நேரடி போட்டி, திராவிட முன்னேற்ற கழகம் தான் நேரடி போட்டி. தொடர்ச்சியாக வாரிசு அரசியல் மேலே கடுமையான விமர்சனங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. அதை அதிமுகவும் பகிரங்கமாக திமுக மீது குற்றம் சாட்டுகிறது. ஆனால் திரு மனோஜ் பாண்டியனை நாங்கள் வாரிசு அரசியலினுடைய ஒரு வடிவமாக பார்க்கலாமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நம்பலாமா?
நான் ஏற்கனவே தெரிவித்தது போல 1993 நான் நேரடியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் நான் அவருடைய தலைமையை ஏற்று கழகத்தில் இணைந்தேன். அப்பொழுது முதல் இன்று வரை புரட்சி தலைவி அம்மாவுக்கும் இயக்கத்திற்கும் தொடர்ந்து பணியாற்றி பல்வேறு பொறுப்புகளில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அவருடைய ஆலோசகராகவே வைத்திருந்தார். அவருக்கு செய்ய வேண்டிய சம்பந்தமான பணிகளும் கழகம் சம்பந்தமான பணிகளும் அவர் கட்சி சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் என்னிடம் கலந்தாலோசித்து முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு என்னை வளர்த்தார். முழுமையாக அவர்களால் நான் வளர்க்கப்பட்டவன், வளர்த்து ஆளாக்கப்பட்டவன். எனக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற வாய்ப்பு, 3 வாய்ப்புகளை எனக்கு கொடுத்தார்கள். 2 முறை சட்டமன்ற தேர்தலிலும், 1 முறை டெல்லி மேல்சபை உறுப்பினராகவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் கழகத்திற்காக உழைக்கக்கூடிய பொறுப்புகளை எனக்கு கொடுத்தார். அந்த பொறுப்புகளின் வாயிலாக நான் பல வெற்றிகளை கண்டதால் அவர் என்னை உச்சத்துக்கே கொண்டு வைத்தார். ஆட்சியிலும் கட்சியிலும் என்னுடைய ஆலோசனையை முக்கியமான பிரச்சனைகளில் அவர்கள் கேட்டு அதன் அடிப்படையிலே நடந்தார். ஆகவே புரட்சி தலைவி அம்மாவால் ஈர்க்கப்பட்டு அவர்களால் வளர்க்கப்பட்டு அவர்களால் ஆளாக்கப்பட்டு அவர்கள் மூலமாக தான் நான் அரசியலில் பிரகாசமாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனாலும் இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்னுடைய தந்தையினுடைய பணி, அவருடைய அரசியல் பணி என்பதையும் நான் மறுக்க முடியாது. காரணம், அவர்தான் என்னை புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் அறிமுகப்படுத்தினார். அம்மாவை பொறுத்தவரை இதுவரை எந்த ஒரு நபருக்கும் அவருடைய தந்தை எம்பியாகவோ எம்எல்ஏவாகவோ இருந்தபோது அந்த மகனுக்கு இதுவரை எந்த பொறுப்பும் தந்தது, அந்த வரலாற்றை 2001 வரை அவர் அந்த வாய்ப்பை எவருக்கும் தந்ததில்லை. ஆனால் 1999 என்னுடைய தந்தை பிஎச் பாண்டியன் எம்பியாக இருக்கின்றார். ஆனால் என்னுடைய பணியை பார்த்து, என்னுடைய திறமையை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அங்கீகரித்து 2001 என்னை சேரன்மாதேவி சட்டமன்ற உறுப்பினராக அவர் என்னை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆகவே அன்றிலிருந்து நான் தொகுதிக்கு சேவை செய்து, கட்சிக்கு சேவை செய்து, மக்களுக்கு சேவை செய்து நான் இந்த அளவிற்கு உயர்ந்தேன். ஆகவே எனக்கு அது எந்த விதத்திலும் பொருந்தாது. நன்றி திரு மனோஜ் பாண்டியன். இப்போ 2 தரப்புக்கும் ஒரு பொதுவான கேள்வி இருக்கிறது. திருநெல்வேலி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்பது என்ன? அந்த அடிப்படை பிரச்சனையை களைவதற்கு நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன? உண்மையிலேயே திருநெல்வேலி மக்களவை தொகுதியினுடைய ஒட்டுமொத்த நலனை காப்பதற்கு தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் முன்வைக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன என்பதை இருதரப்பும் தங்களது பதிலாக பதிவு செய்யலாம். முதலில் திரு ஞான திரவியம். திருநெல்வேலி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் தொழிலிலே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதனால் தலைவர் தளபதி அவர்கள் இது ஏற்கனவே நிறுத்தப்பட்ட தாமிரபரணி கருமேனி ஆறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று ஒரு அறிக்கையை இது பண்ணியுள்ளார்கள். அதற்காக கண்டிப்பாக பாடுபடுவேன். அதுபோல தொழில் முறையிலே கங்கை கண்டான் தொழில்நுட்ப பூங்கா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் தொடங்கப்பட்டு ஒரு ஆமை வடிவிலே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் நாங்கள் முன்வடிவம் கொடுத்து அதற்கு முன்னுரிமை கொடுப்போம். அதுபோல பீடி சுற்றும் தொழிலானது மிகவும் நலிவடைந்து மத்திய சர்க்காரால் சுமார் 28% ஜிஎஸ்டி என்ற வரியை அறிவித்து அந்த தொழிலும் அழிந்து கொண்டிருக்கின்றது. இப்படி எண்ணற்ற மக்களின் அடிப்படை தேவைகள் செய்யப்படவில்லை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. திரு மனோஜ் பாண்டியன். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் விவசாய பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற மாவட்டம். ஆகவே விவசாயம் சம்பந்தமாக அனைத்து கால்வாய்களும் சிமெண்ட் லைனிங் அமைத்து அந்த தண்ணீர் வீணாகாமல் அந்த விவசாய பெருமக்களுக்கு செல்வதற்கு அதற்கான திட்டங்களை நான் ஏற்கனவே சேரன்மாதேவி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது கன்னடியன் கால்வாயிலும் மணிமூர்த்தார் கால்வாயிலும் முழுமையாக சிமெண்ட் லைனிங் திட்டத்தை கொண்டு வந்தேன். அதே போன்ற ஒரு திட்டத்தை அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து கால்வாய்களிலும் சிமெண்ட் லைனிங் அமைத்து தண்ணீர் வீணாகாமல் விவசாய பெருமக்களுக்கு கிடைப்பதற்காக நான் என்னுடைய முயற்சியை முழுமையாக மேற்கொள்வேன். அது ஒரு பிரச்சனை. மற்றொன்று, இங்கே அதிகமான கல்லூரிகள் இல்லை. தனியார் கல்லூரிகள் இருக்கின்றது, அரசு கல்லூரிகள் ஏராளமாக இல்லை. ஆகவே
நான் என்னுடைய சொந்த கிராமத்தில் என்னுடைய தந்தை அவர்கள் ஒரு நில 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்து அதன் அடிப்படையில் மனோ கல்லூரி, மனோன்மணியம் யூனிவர்சிட்டி கல்லூரியை உருவாக்கினோம். அதே போன்று கல்லூரிகள், 2-3 கல்லூரிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றது. அதிகமான அரசு கல்லூரிகளை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வருவதற்கு நான் பாடுபடுவேன். அது மட்டுமல்ல, தொழில் வளர்ச்சியை பொறுத்தவரையில் நாங்குநேரி ஐடி பார்க்கை வளப்படுத்த வேண்டும். காரணம், அது ஒரு அறிவிப்பாகவே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இருந்தது. ஆனால் அதுக்கு முழு வடிவம் கொடுப்பதற்கு டெல்லியில் கண்டிப்பாக என்னுடைய குரல் ஒலிக்கும். அது மட்டுமல்ல, கங்கை கொண்டான் ஐடி பார்க்கிலும் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கு முழுமையான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன். அது மட்டுமல்ல, தாம்பரோன்னி ஆற்றை சுற்றப்படுத்த வேண்டும். அந்த தாம்பரோன்னி ஆறு தான் இங்கே எல்லோருக்கும் குடிதண்ணீருக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அந்த ஆறு முழுமையாக சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கங்கை சுத்திகரிப்பு திட்டம் போல தாம்பரவன்னி ஆறு சுத்திகரிப்பு திட்டத்தை கொண்டு வருவதற்கு நான் பாடுபடுவேன். சேரன்மாதேவி தொகுதியில் உள்ள அனைத்து டவுன் பஞ்சாயத்துகளிலும் முழுமையாக குடிநீர் தொட்டிகளை நான் கட்டி கொடுத்திருக்கின்றேன். கிராமங்களிலும் கட்டி கொடுத்திருக்கின்றேன். அதே போன்று மாவட்டம் முழுவதும் குடிநீர் தொட்டிகள், சாலை வசதிகள் மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த திருநெல்வேலி கார்பரேஷனுக்கு கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு இங்கே திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றது. நவீன பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு நிதி ஒதுக்கீடு செய்ததால் நெல்லை மாநகராட்சி 16வது இடத்தை பெற்றிருக்கின்றது. கூடுதலான திட்டங்களுக்காக நான் மத்திய அரசிடம் போராடி இதை நெல்லை மாநகராட்சியை நம்பர் 1 மாநகராட்சியாக மாற்றுவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். தொகுதி வாக்காளர்களுக்கு நான் ஏற்கனவே செய்த சேவையை போல உங்களுக்கு நான் வாக்குகளை இந்த வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்கின்றேன். நான் ஏற்கனவே செய்த சேவையை போல உங்களுக்கு மீண்டும் சேவை செய்வேன். சேவை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். நன்மையை பெறுவதற்கு உங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. எனக்கு நான் செய்கின்ற சேவையை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். நான் என்னுடைய பின்னணியை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். நான் செய்திருக்கின்ற அனைத்து பணிகளும் சாட்சியாகவே கட்டடங்களாகவும் குடிநீர் தொட்டிகளாகவும் இருக்கின்றது. ஆகவே இவை அனைத்தையும் நீங்கள் பார்த்து இந்த வாய்ப்பை எனக்கு தாருங்கள். 1999 என்னுடைய தந்தை பி.எச். பாண்டியன் அவர்கள் எம்பியாக இருந்தார். அவர் நல்ல பணிகளை செய்தார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களுக்கு நல்ல முறையில் பணியாற்றுவேன். நல்ல எம்பியாக உங்களுக்கு குரல் கொடுப்பேன். சிறுபான்மை மக்களுக்கு முழு பாதுகாப்பாக இருப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் அதற்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்லி நான் வாக்காளர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். திரு ஞானதிரவியம், நீங்கள் உங்கள் தொகுதி வாக்காளர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன சுருக்கமாக? நான் சிறுபான்மையினரின் மக்களுக்கு பக்கபலமாக இந்த தொகுதியிலே இருப்பேன். அதுபோல இதற்கு முன்னால் அதிமுக வேட்பாளர் எம்பியாகவோ எம்எல்ஏயாகவோ இருந்திருக்கலாம். அப்போது அவர்கள் செய்யாத பணியை இப்போது செய்வேன் என்று சொல்லுகிறார். அது மக்களிடத்திலே எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த தொகுதிக்கு பல நல்ல காரியங்களை செய்வேன் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் ஒன்றிய சேர்மனாக 5 ஆண்டு காலம் பணியாற்றிய வள்ளியூர் யூனியனிலே மக்கள் என் மீது நல் மதிப்பை பெற்றுள்ளார்கள். நான் பல நல்ல திட்டங்களை செய்துள்ளேன். அதுபோல் இந்த பாராளுமன்ற தொகுதியிலே ஒரு பாராளுமன்ற அலுவலகம் திருநெல்வேலியிலே இல்லை. அந்த பாராளுமன்ற அலுவலகத்தை திருநெல்வேலியிலே திறந்து அதை தலைமையிடமாக கொண்டு 6 சட்டமன்றங்களுக்கும் நல்ல பல திட்டங்களை செய்வேன் என்று மக்களிடையே வாக்குறுதி கொடுத்துள்ளேன். இந்த விட்டு போன திட்டங்கள் இந்த 8 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த திட்டங்கள் நடைபெறவில்லை. அது இனிமேல் எப்படி நடைபெறும் என்பதை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அது மக்கள் மத்தியிலே மக்கள்தான் அதுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும். மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தீர்ப்பளிக்க தயாராக உள்ளார்கள். நன்றி திரு ஞானதிரவியம். பிரச்சார நேரத்தில் இருவரும் உங்களுடைய நேரத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியோடு பகிர்ந்து கொண்டு பல்வேறு விவகாரங்கள் குறித்து உங்கள் வாக்காளர்களுக்கும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். திரு மனோஜ் பாண்டியன், திரு ஞானதிரவியம் இருவருக்கும் நன்றி.